2047 ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாகிவிடும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். G20 அமைப்பின் உச்சி மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்தும் சூழலில் BDI செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பிரத்யேக பேட்டி ஒன்று அளித்துள்ளார். இந்த நேர்காணலில் இந்தியாவின் G20 குறித்தும் உலகளாவிய தென்பகுதி நாடுகளுக்கு குரல் கொடுக்கும் இந்தியாவின் முயற்சிகள் குறித்தும் மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சி குறித்தும் பேசினார். அதில் 2047 ஆண்டு வகுப்புவாதம், ஊழல் மற்றும் சாதி பிரச்சினைகளுக்கு இடம் இருக்காது என்று குறிப்பிட்டார். வருங்காலத்தில் பொருளாதாரத்தில் முக்கிய 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கும் குறைவான காலகட்டத்தில் இந்தியா 5 இடங்கள் முன்னேறியுள்ளதாக கூறியுள்ளார். போலி செய்திகள் மக்கள் மத்தியில் செய்திகள் மீதான நம்பிக்கையை இழக்க செய்வதாக பிரதமர் கூறியுள்ளார். போலி செய்திகள் சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரங்கள் மூலமே உக்ரைன் ரஷ்யா போருக்கு தீர்வு காண முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஆக இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கே 125 நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே பத்திரமாக கொண்டு போகணும். கொண்டு போன பிறகு அதனுடைய பாதையில் சுத்த வைக்கணும். 2, அப்புறம் சுத்த வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது அடுத்து 5-6 வருடங்கள் அதன் ஆயுட்காலங்கள் கூட அது அந்த பக்கமோ இந்த பக்கமோ போகாமல் பார்த்துக்கணும். ஒரு கிணத்தை சுற்றி ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பழைய காலத்தில் சர்க்கஸ் வைப்பாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும், அதில் மோட்டர் பைக் இப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கரணம் தப்புனா மரணம், ரொம்ப அதிகமாக போனார்னு மேலே வந்துடுவார், ஸ்பீடு குறைஞ்சுன்னா கீழே வந்துடுவார். அதே மாதிரி ஒரு தருணம் அது, அதனுடைய ஆயுட்காலம் இருக்கிறது. இதை தாண்டி இது வந்து துல்லியமாக நிலவை பார்க்கணும். சூரியனை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்க்கும் ஒரே சமயத்தில் கிரகணத்தை உருவாக்கணும். அது மாதிரி ஏன்னா சூரியனில் என்ன என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் உன்னென்ன வந்து கொரோனா கிராஃப்ட் ஒன்று இருக்குது, அது வந்து கொரோனா உருவாக்குற மாதிரி. அதாவது சூரிய தட்டை அப்படியே மறைச்சி எப்போ மறைச்சிட்டு அதனை வெளியே மட்டும் பார்க்கணும். ஏன்னா கிரகணம் போது பார்த்திங்கன்னா தெரியும், முழு சூரியனை மறைச்சிட்டாலும் கூட வெளியே வந்து ஒரு சூரியனை விட அதிகமான பளபளப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து மிக மிக வெப்பமாக இருக்குது. அந்த சூரியனுடைய மத்தியிலும் வெப்பம் இருக்கலாம், ஏன்னா அங்கே அணுவெளியே அணு உள்ள மாதிரி வடிச்சிட்டு இருக்குது. அதை மேலே வர வெப்பம் குறையுது, அது நடந்துக்குது. ஆனால் சூரியனை தாண்டி திரும்பவும் மிக அதிகம் வெப்பம் ஆகுது. அது நமக்கு அறிவியல் ரீதியாக ஒன்றை புரிபடலை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முழு சூரியனையும் மறைச்சிக்கிட்டு அதை தாண்டி கொஞ்சம் வெளியே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட நகர்ந்துடக்கூடாது. அதாவது அந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்குது இல்லையா, அந்த பாதையில் விட்டு நகரக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒரு பக்கம் எப்போவுமே சூரியனை பார்த்துட்டு இப்படியே சுற்றணும், இன்னொரு பக்கம் பூமிக்கு இருக்கணும். இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஆதித்யா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நகர்ந்துச்சுனாலும் கூட முழு சூரியனுடைய சக்தியும் உள்ளே வரும், பார்க்குற மாதிரி வந்துடும். அது வந்து எப்படி கண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்முடைய இது பிரச்சனை கொடுக்கும், முக்கியமான கருவிக்கு பிரச்சனை கொடுக்கும். அதையும் அதனால் வந்து இது வந்து மிக மிக ஒரு என்ன சவாலான காரியம். ஆனால் அப்படி இருந்தாலும் அறிவியல் ரீதியாக சூரியனை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும். அதை தாண்டி சூரியன் நடக்கூடிய நிகழ்வுகளால் விண்வெளி பருவநிலை அப்படிம்பாங்க, ஸ்பேஸ் வெதர், அது அப்பப்போ மாறும். இப்போ நம்ம எப்படி நம்ம புயல் வெள்ளம் சுனாமி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு எடுத்துக்கிறோம். முதல்ல தெரியாமல் நிறைய உயிர்கள் போயிருக்கலாம், இப்போ தெரிஞ்சதுனால நம்ம பாதுகாப்பு அடைஞ்சிக்கிறோம். நம்முடைய பூமியை சுற்றிய செயற்கைக்கோள்கள் மூலிமா இப்போ எல்லோன்னு இருக்கிற இந்த செயற்கைக்கோள் அங்கேருந்து சூரியனிலிருந்து வரக்கூடியதை பார்த்துட்டு என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்கூட்டியே நம்முடைய பூமிக்கு சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு நம்முடைய செயற்கைக்கோள்கள் ஏன்னா இதனால் பாதிப்படையப்போடு நம்மள அல்ல பாதிப்படையப்போடு விண்வெளி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள், இந்த செயற்கைக்கோள்கள் இப்போ நிறைய இருக்குது நம்மகிட்ட. இப்போ நம்மகிட்டவே கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேற்பட்ட மதிப்புள்ள செயற்கைக்கோள்கள் இருக்குது. வரும் காலங்கள் இன்னும் அதிகமாகும். இப்போ சில மாதங்கள் கழித்து நாசாவும் நாமும் சேர்ந்து ஒரு பெரிய செயற்கைக்கோள் அனுப்புகிறோம். அது கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு மட்டும் 1,000 கோடிக்கு மேலே இருக்கும். செயற்கைக்கோள் மதிப்பு மட்டுமே அதனுடைய அனுப்புறது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு மேலே ஒரு செயற்கைக்கோள் மட்டுமே. அது மாதிரியான செயற்கை ஒன்று நிறைய வரப்போகுது. ஆக இந்த செயற்கைக்கோள்களுடைய இது பணியில் பாதிப்பு இந்த அங்கு நடக்கூடிய நடக்கலாம். இது முன்கூட்டியே சொல்ல முடிஞ்சதுன்னா இதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். இப்படி அறிவியல் ரீதியாக சூரியனை புரிஞ்சு கொள்வதுக்கும் சூரியன் நடக்கூடிய சில நிகழ்வுகளால் நம்முடைய செயற்கைக்கோள்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வருவதற்கும் ஒரு ஒன்றாக இந்த ஆதித்யா ஒன்று.